வெல்கம் பேக் டு வி ஃபுட் பேரடைஸ் அண்ட் ஆல். இன்றைக்கி சுட சுட மொறு மொறுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் பரோட்டா மைதாவில் தான் இதை நம்ம செஞ்சுருக்கோம். லேயர் லேயராக நீங்கள் எடுக்கிற அளவுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் நான் சொல்ல போகிறேன். மைதா ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. நான் 1/4 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். இதோட நாம 1/4 டீஸ்பூன் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் ஸ்வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுத்து நாம் இதுக்கான ஸ்வீட்டுக்கு வெல்லம் ரெடி பண்ண போகிறோம். வெல்லத்தை நல்லா நான் உடச்சி எடுத்துக்கிறேன். பாகு வெல்லம் வாங்கியிருக்கேன். பாகு வெல்லத்தை உடச்சி அது ஒரு 100-150 கிராம் எடுத்துக்கலாம். ஒரு கிண்ணத்தில் இதை போட்டுக்கோங்க. நீங்கள் உடச்சி எடுக்கிறத விட நீங்கள் ஸ்ட்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஓகே, அதை துருவி எடுக்கிறதுனாலும் ஓகே. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் அதுபடி பார்த்துக்கோங்க. பாகு வெல்லத்தில் நாம் இப்போ பாகு எடுக்க போகிறோம். வெல்லத்தில் மணல் இருக்கும், அதனால தான் நாம் இதை பாகாக காய்ச்சி ஊற்ற போகிறோம். இதில் லைட்டாக தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தண்ணி தான் நாம் ஆட் பண்ண போகிறோம். பிகாஸ் வெல்லம் உருகும், உருகும்போது குவான்டிட்டி அதிகமாகும். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துடலாம். இது பார்த்தீங்களா, நல்லா போரிங் கன்சிஸ்டன்சி வரப்போ நிறுத்துறீங்க. ஏன்னா வந்து ஸ்டவ்வை விட்டு நிறுத்தின பிறகு அது திக்காயிடும். அதனால் நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சியாக வரப்போவே நிறுத்திட்டு நாம் இதை கொண்டு போய் மாவோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவோட நான் வெல்லப்பாக ஆட் பண்ணுறேன். வீட்டில் நாட்டு சக்கரை இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கலக்கி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதோடு இப்போது 1 கிளாஸ் பால் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பாலோடு சேர்த்து இதை நல்லா நம்ம ஸ்பூன் வச்சே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வெல்லம் சூடாக இருக்கும். ஸோ சூடாக இருக்கிறப்ப அதில் கை வைக்காதீங்க. கொஞ்சம் ஆறின பிறகு நீங்கள் கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ நான் நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இது பரோட்டா மாவு பதத்துக்கு தான் நாம் பிசைய போகிறோம். நீங்கள் யூஸ்வலாக சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரிக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை மேரினேட் பண்ண போகிறோம். 1/2 இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். 1/2 பிறகு இதில் நாம் எண்ணெய் விட்டு மறுபடியும் பிசைஞ்சு விட போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் நான் ரவுண்ட் ரவுண்டாக பால்ஸ் எடுக்க போகிறேன். இதை மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மாவுலையுமே நான் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடுறேன். நீங்கள் வந்து நல்லா ஆயில் யூஸ் பண்ணுவீங்கன்னா இது ஃபுல்லாகவே நீங்கள் எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் விட்டு இதை வந்து ஊற வச்சிடலாம். அது ஒரு 15 மினிட்ஸ் ஊறுனா போதும். நான் ஆயில் எக்ஸ்ட்ரா விடலை. ஸோ ஆயிலே நான் திரட்ட போகிறேன். சப்பாத்தி திரட்டுற கல்லில் நான் எண்ணெயை தடவிடுறேன். அப்போ தான் ஒட்டாமல் வரும். நாம் இதில் எக்ஸ்ட்ரா மாவு போட போகிறது இல்லை, எண்ணெய் தான் வச்சு நம்ம திரட்ட போகிறோம். ஸோ 1/1 இதை போட்டு நான் இப்போ திரட்டி எடுக்கிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் திரட்டினீங்கன்னா லேயர் லேயராக உங்களுக்கு அந்த பரோட்டா பிஞ்சு வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட், அன்ஈவனாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு நல்ல ரவுண்டாக இதை வந்து திரட்டிக்கோங்க. இப்போ திரட்டியாச்சு. இதில் சென்டரில் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெயை இதில் விட்டு அதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண பிறகு ஃபோல்ட் பண்ண ஆரம்பிங்க. இதை மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ஒரு ஷேப்பில் இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இதை இதே மாதிரி எல்லா ரவுண்ட்ஸையும் வச்சு நாம் இதை பண்ண போகிறோம். ஸோ அதுலேயும் எண்ணெய் விட்டு நீங்கள் எடுத்து வச்சிடுங்க ஒரு ஓரமாக. இதே மாதிரி நான் உருட்டி வச்சுருக்க எல்லா மாவுலேயுமே நம்ம இதை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அதுக்கு பிறகு அதில் ஆயில் விட்டுடுங்க. அதன் பிறகு அதை ஃபோல்ட் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ். இது மாதிரி பண்ணி ஒரு 15 நிமிஷம் அது இருந்துச்சுன்னா அது நல்ல லேயர் லேயராக வர்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நாம் இதை எடுத்து நார்மலாக நீங்கள் எப்படி சப்பாத்திக்கு திரட்டுவீங்களோ அது மாதிரி நாம் இப்போ திரட்ட போகிறோம். ஸோ இதை நாம் இப்போ திரட்டிக்கலாம்.
கல்லோடு ஒட்டாமல் இருக்க தான் நான் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எண்ணெயிலேயே ஊற வச்சுருந்தீங்கன்னா அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸஸ் ஆயில் விடணும்னு அவசியம் இருக்காது, அதில் இருக்கிற எண்ணெயே உங்களுக்கு ஒட்டாமல் வரும். நாங்கள் ஆயில் ஃபுட் அதிகம் எடுத்துக்கிறது இல்லைன்றதுனால தான் நான் ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரியே நான் திரட்டி எடுத்து வச்சிடுறேன். ஸோ இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சு இதை தான் நாம் வந்து தோசை கல்லில் போட்டு எடுக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி கல்லை ஹீட் பண்ணிவிடுங்க. ஹீட் ஆனதும் அதில் எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அதுலேயே நாம் இப்போது திரட்டி வச்சுருக்க மாவை போட போகிறோம். நான் கையில் தான் இப்போது நான் பிரட்டி எடுக்க போகிறேன். நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணுங்கள், ஹீட்டு தாங்க முடியாது. ஸோ கரண்டி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி பிரட்டி போட்டு ரெண்டு சைடும் ஈவனாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வச்சுருந்து நீங்கள் எடுத்துட்டால் நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆகிடும். இது நீங்கள் நிறைய எண்ணெய் விட்டு எடுக்கிறப்போ மொறுமொறுன்னு வரும். சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டுட்டிங்கன்னா மொறுமொறுன்னு சாப்பிட்லாம். ரெண்டு மூணு வாட்டி திருப்பி போட்ட பிறகு நீங்கள் எண்ணெய் விடுங்க. அப்போ தான் வந்து அது நல்லா ஃப்ளஃபியாக உப்பும். இப்போ ரெண்டு மூணு வாட்டி நான் பிரட்டின பிறகு தான் எண்ணெய் விட்டுருக்கேன். அப்போ தான் இது நல்லா உப்பி வரும். நீங்கள் முதல் டைமே எண்ணெய் விட்டுட்டிங்கன்னா அவ்வளோவா உப்பி வராது. ஸோ இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி ப்ரௌனிஷாக இதை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதையே நான் மீதமுள்ள மாவுக்கும் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் இதே மாதிரி சேம் ப்ராசஸ் ஸ்டவ்வில் போட்டு ரெண்டு மூணு வாட்டி பிரட்டி சுத்திர எண்ணெய் விட்டு நம்ம இதை எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ நம்மளோட பரோட்டா 1x1 ரெடி ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு டைம் எடுக்குது அப்படி கல் பெருசாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை மாதிரி 3 பரோட்டா 4 பரோட்டா எந்த கல்லை சைஸ் பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரே கல்லில் எல்லாத்தையுமே பிரட்டி எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு சிலருக்கு இது அப்படியே சாப்பிட பிடிக்காது, பட் ஒரு சிலர் குழந்தைங்கள்லாம் கொடுத்தோன்னா அவங்க அப்படியே சாப்பிடுவாங்க. பட் பெரியவங்களுக்கு அப்படி சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு வாழைப்பழம் வாங்கி சைடில் கட் பண்ணி வச்சு கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை எக்ஸ்ட்ராவாக கொடுங்க. ஸ்வீட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.